ஒட்டி ஒட்டி நானும் வரே, எட்டி எட்டி ஏண்டி போற வெட்டருவ குட்டி. எங்கள் வரும் டிசம்பர் 25 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அவங்களோட சப்போர்ட்ல தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்கும் போது இந்த படம் எழுதுவதற்கும் நான் வந்திருக்கேன். இந்த படம் ஸ்கிரிப்ட் அவர் சொன்னது நான் ரொம்ப சொல்லிச்சேன். அவரை ஸ்கிரிப்ட முடிக்கிறதுக்கே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு வெயிட் பண்ணிடுறேன். கஷ்டப்படுத்தி இந்த படம் நாங்க முடிச்சிருக்கோம். ரொம்ப வித்தியாசமான ஃபிலிம், ஹாரர் காமெடி என்டர்டெய்னர். ஸோ நம்ம டைரக்டர் எஸ் கார்த்திகேசனும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். நான் வந்து அவர் வந்து ஃப்ரெண்டாக தம்பியாக பார்த்துட்டு இந்த ஃபிலிமில் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ஃபிலிமில் வந்து பெய்யாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பெய் கேரக்டர் வந்து மேக்கப் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஃபுல்லாக ஒயிட்டாக வந்து ஒயிட் லைன்ஸ், இது வந்து மேக்கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours இருக்கு பண்ணிருந்தேன். பேய் இருக்க பயமே ரொம்ப ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு படம். இந்த படத்தில் நான் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பேன். இன்னொரு ரோல் பார்த்தீங்கன்னா, எல்லா பேய் படத்துலையுமே முதல்ல மூணு அப்பாவிகளை பேய்க்கு காவு கொடுத்து தான் படமே ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி காவு கொடுக்கப்பட்ட பையனை நான் ஃபஸ்ட்டு செத்துருவேன், பேய்களை பாடாப்படுத்தும், அதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்கும். ஸோ இந்த படத்தில் வாய்ப்பு எப்படி கிடைச்சா, பேசிக்கலி நான் ஒரு யூடியூபர். ஸோ கார்த்தி அவர் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு என்னை கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து ரெஃபர் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கோஜேஸ் வந்தாங்க. ஸோ ஒரு மேக்கப் டெஸ்ட்லாம் வச்சேன், கேமரா டெஸ்ட்லாம் வச்சேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுத்தாங்க. படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உடனே படத்தை தேட்டரில் பாருங்கள். நன்றி. ஸோ நிறைய பேர் ஒரே ஒரு கேள்வி, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ பேயா வந்து உங்களை கொலை பண்ணுது, ஸோ நீங்கள் பேயா மாதிரி அந்த பேய் கூட சண்டை போடலாம்ல? இல்லை, ஆக்சுவலாக அது எல்லாருமே ஒரு கேள்வி தான். பட் டேரக்டர் வந்து பேய வந்து இந்த படத்தில் வேற ஒரு பரிமாணமாக காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற ஒரு பேய் படமே இந்த படம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்கும். பேய பித்தின ஒரு அபிப்பிராயம் இந்த படத்தில் கண்டிப்பாக உடையும். ஸோ அதுக்கு நான் அஷ்யூராக சொல்ல முடியும். உங்களோட தாட்டே வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும் பேய பத்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான் இது அப்படி கொண்டு போயிருப்பாங்க. பட் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் நினைக்கிற ரொம்ப அப்படி ஹாரராக அப்படி ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் ஹாரர் இருக்கும். பட் அதிலே ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபன் இருக்கிறதா தான் இருக்கும். ஏன்னா ஹீரோயின் மேடம் ரொம்ப பெச்சு ஒத்திட்டு இருப்பாங்க காமெடி சீன்ஸ்லாம். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. வணக்கம், என் பேர் கார்த்திக் ராஜா. பேய் இருக்க பயமே படத்தோட எடிட்டர். இந்த படம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் காமெடி த்ரில்லர்.
நல்ல ஒரு உங்களை பயமுறுத்தி அதுக்கப்புறம் உங்களை சிரிக்க வச்சு தியேட்டர் விட்டு வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நல்ல நல்ல படம். அடுத்து இப்போ கொரோனாக்கு அப்புறம் யாரும் தியேட்டரில் ஃபுல்ஃபில்லாக நம்ம வந்து குடும்பத்தோடு வர முடியல. ஸோ இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் எல்லா குடும்பத்தையும் வர வைக்கக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுன்றதை நாங்கள் ஆனந்தரமாக பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணதில் ஆக்சுவலாக ஒரு டெபியூ எனக்கு இந்த படம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் டெபியூ ஆகிறது வந்து ரொம்ப பெருமை. ப்ளஸ் இந்த படத்தில் ஒரு பெட்ரோல் பிளாக்ல ஒரு சின்ன கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன், நடிக்கவும் செஞ்சுருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து தேட்டர் வந்து படம் பாருங்க. இப்போ தமிழில் ஆல்ரெடி நிறைய பேய் படங்கள் வந்திருக்கு, மற்ற பே இந்த வந்த பேய் படங்களில் இந்த பேய் படம் என்ன மாதிரியோட டிஃப்ரென்ஸாக இருக்கும்? வந்த பேய் படங்களில் இந்த பேய் படத்தில் வந்து கொஞ்சம் ஹியூமர் அதிகமாக ஒரு நியூ கைண்ட் ஆஃப் கிளாசிக் காமெடி இருக்கும். ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ஒரு காமெடி வந்து டைரக்டர் வந்து அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ குழந்தைங்க உள்ள வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸ் உள்ள வந்து தான். ஸோ அதுக்கு தான் சொன்னதுனால கண்டிப்பாக இது வந்து தேட்டருக்கு ஃபேமிலி கூட்டுற ஒரு கருவியில் இந்த படம் வந்து பயன்படுத்தாங்க. ஓகே, இது எடிட்டிங்காக என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டான ஒரு படம்னா ஆல்ரெடி வந்த பேப்பர் இந்த படத்தில் வந்து நிறைய கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ எம்டி பிளேக்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ எம்டி பிளேக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது எம்டி பிளேக்ஸை திரும்ப ரீஎடிட் பண்ணி நம்ம நார்மல் ஃபேமிலி சப்ஜெக்ட்டோ இல்லை ஆக்ஷன் சினிமா பண்ணோம்னா நார்மலாக நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். கிராஃபிக்ஸ் உள்ள படத்துக்கு வந்து நமக்கு நிறைய எம்டி பிளேக்ஸ் கிடைக்கிறதால நம்ம எம்டி பிளேக்ஸ் முடிச்சு சிஜி வந்ததுக்கப்புறம் திரும்ப ரீஎடிட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்கும். ஏன்னா ஃப்ரேம்ஸ் எவ்வளோ வச்சிருக்கோம் அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப பண்ண வேண்டியதான் இதில் ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் ரெண்டு மூணு வாட்டி கட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் இருக்கும். மற்றபடி வேறு டிஃபிகல் எந்த மாற்றமும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது பண்ணுறதுக்கு இந்த சீக்வன்ஸ்? ஆக்சுவலாக பெரிய ரெண்டு தலைகையில் தொங்கிட்டு ஒரு க்ரீமெண்ட் ஒன்று எடுத்துருக்கும். ஸோ அது வந்து அந்த தலைகையில் தொங்குறதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய டேக் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த டேக்ஸ்லாம் செலக்ட் பண்ணி எனக்கு என்னென்னா இன்ஜினில் நிறைய ஷார்ட்ஸ் ஓகே டேக் இருந்துச்சு. ஸோ நான் ஃபுல் ரஷ்ஷும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அந்த இன்ஜினில் இருக்க டேக்ஸ் தான் நம்ம இப்போ படத்துலேயே போட்டுருக்கோம். ஓகே டேக் தான் இன்ஜின் டேக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆர்டிஸ்டே தலைகையில் தொங்கி நடிக்கும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிகமாக ரியாக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. வணக்கம், என் பேர் அபிமன்யு. நான் இந்த படத்தில் கேமராமேனாக வந்துருக்கேன். இது என்னோடய முதல் படம். பேய் இருக்க பயமன் வந்து ஒரு ஃபன் பேக் த்ரில்லர் மூவியாக இருக்கும். அதான் வழக்கமான பேய் படங்களில் இந்த பேய் படம் என்ன மாதிரி வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும்? வழக்கமான பேய் படங்களை விட இந்த பேய் படத்தில் என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா, வழக்கமான பேய் படங்களில் வந்து மேக்ஸிமம் ஒரு டார்க் டோன் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. முக்காவாசி படம் இருக்கே இருக்கும். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து முக்காவாசி படம் வந்து உங்களுக்கு வெளிச்சத்தில் தான் இருக்கும். ஏன்னா டைரக்டர் என்கையில் ரொம்ப தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பசங்களுக்காக படம் பண்ணுறோம், குட்டி குட்டி குழந்தைங்களுக்காக படம் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம ரொம்ப பயமுறுத்த வேணாம். இப்போ அடல்ட்ஸை பயமுறுத்துறதுக்கு ஒரு பத்து சீன் வச்சோமா ஓகே, மற்றபடி பேயோட நம்ம ஃபன் பண்ண போகிறோம், இதுதான் நம்மளோட பிளான். ஸோ அப்படி சொல்லி தான் எனக்கு வந்து ஸ்கிரிப்டே நரேட் பண்ணார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த படம் வந்து நாங்கள் ஒரு கலர்ஃபுல்லான டோனில் தான் கொண்டு போயிருக்கோம். ஆல்ரெடி விஎஃப்எக்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஒரு இடத்துல ஆளே இல்லாமல் நீங்கள் அந்த ஷூட் பண்ண விதம்லாம் எப்படி இருந்தது? அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா வந்து பேய் படம் அப்படின்னும் போது சில கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. நிறைய சிஜி ஒர்க் இருந்ததுனால நிறைய கிரீன் மேட் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் டைரக்டர் ஒரு பக்கம் பிஸியாக ஸ்க்ரீன் இது பண்ணிகிட்ருப்பாரு, ஐ மீன் ஸ்கிரிப்டை பார்த்துட்ருப்பாரு. ஒரே ஒரு ஆர்டிஸ்ட்டை மட்டும் வச்சு வெறும் க்ரீன் ஸ்க்ரீனை மட்டும் வச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு நிலமெல்லாம் வந்தது. ஸோ அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து எதிரில் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாமல் நடிக்கணும் அப்படின்னும் போது எங்களுக்கு நாங்கள் கரெக்டான ஒரு பிளான் பண்ணி பண்ணலன்னு சொல்ல முடியாது. கரெக்டான ஒரு பிளான் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு டைரக்டர் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். எங்கள் டீமை விட டைரக்டர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். அவ்வளோதான் சொல்லுவோம். ஸோ படத்தில் வந்து இது வரைக்கும் அந்த ஹாரர் காமெடியிலேருந்து இந்த படத்தில் ஹாரர் காமெடி எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடி சீன்ஸ் இல்லை, காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? இல்லை காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பேய் படம் அப்படின்னும் போது நம்ம பாம்பேயில் இல்லை ஹீரோ வந்து அமெரிக்கா ட்ராவல் பண்ணி போகிறாரு அப்படின்னா கூட அங்கே இருக்க பேய் வந்து தமிழில் பேசும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம நிறைய பேய் படத்தில் பார்த்துட்டோம். பட் இது வந்து கேரளாவில் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால அது ஒரு மாதிரி மலையாளம் கலந்த தமிழில் வந்து பேய் வந்து த்ரோட் பேசும். ஸோ அதோட பேச்சுக்கு அதோட அந்த டோனுக்கு இவங்க ரிப்ளை பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கொஞ்சம் புதுமையாக இருக்கும் நினைக்கிறேன்.
ஸோ வழக்கமான பேய் படங்கள்னால் பேய்க்கு ஒரு ரீசன் இருக்கும், இப்போ ஒருத்தர் பழி வாங்கிறதுக்கு வரும், ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வரும், இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு பேய்க்கான ரீசன் இருக்கா அந்த மாதிரிலாம் இருக்கா? பேய்க்கான ரீசன் கண்டிப்பாக இருக்குது, பட் அதுதான் வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதனால் ரிவீல் பண்ண முடியாது சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய 5வது படம் பேய் இருக்க பயமே என்கின்ற படம். ஏற்கனவே வந்து நான் செல் திருடா மேகம், மண்டபம், மனசு மௌனமா, அதுக்கு அடுத்து வந்து சோழலிங்கபுரம் அப்படின்ற படம் எடுத்திருக்கேன். இது 5வது படம் பேய் இருக்க பயமே. திலக ஆர்ட்ஸ் கம்பெனி மூலயமா தயாரிக்கப்பட்ட படம். இதுக்கு கார்த்திக்ன்றவர் என்னோட வந்து இந்த கதை வந்து என்கிட்ட வந்து சொன்னார். ஆரம்பத்தில் அவர் சொல்லும் பொழுது அந்த கதை மட்டும் சொல்லாமல் அதில் எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நடிச்சு காமிச்சிருந்தார். அவர் நடித்து காமிக்கும் பொழுது அந்த நடித்த விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் அவர்கிட்ட கேட்டேன், இதில் யார் ஹீரோவாக போட போகிறீங்க அப்படின்னு. இல்லை நான் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள அந்த ஹீரோவாக போடுறேன், நான் இயக்குனராக மட்டும் இருக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை இல்லை, நீங்கள் இயக்குனராக மட்டும் இல்லை, ஹீரோவாகவும் நடிக்கிறதா இருந்தால் தான் இந்த படத்தை நான் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அந்தளவு ஒரு தத்துருவமாக நடிச்சு காமிச்சாரு. அதை நான் அவர்கிட்ட சொல்லும்பொழுது அவர் சரின்னு சொல்லி சம்மதிச்சார். இப்போ இந்த படத்துக்கு வந்து இயக்குனராகவும் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அதில் காயத்ரி வந்து ஹீரோயினியாக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு படம். நான் ஏற்கனவே எடுத்த 5 படங்களும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஃபிலிமில் பண்ண ஒரு ஃபார்மேட். இது வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாமே யூத்தாகவே சின்ன சின்ன பிள்ளைகளாகவே எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை வந்து இன்னைக்கு பார்க்கும்பொழுது மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய திகழ்ச்சி நிற்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்திருக்காங்க. பேய் இருக்க பயமே மிக விரைவில் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். அந்த படத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஒரு திரைப்படமாக உருவாக்கி கொடுக்கணும். நன்றி, வணக்கம். பொதுவாகவே ப்ரொடியூசர் வந்து பேய் படம்னால ஒரு சேஃபர் சைடு, போட்ட காசு வந்துடும், அந்த அந்த மாதிரி நினச்சி தான் பேய் படத்தை ஓகே சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி நினச்சி பண்ணீங்களா, இல்லை உங்கள் ஸ்கிரிப்ட் உண்மையில் நீங்கள் படித்து உங்களுக்கு பிடிச்சதுனால ஓகே சொன்னீங்க? இல்லை இல்லை, ஆக்சுவலாக பேயின்ற ஒரு படம் வந்து அது வந்து ஸ்கிரிப்டுன்றது நல்லா இருக்குன்றதோ இல்லை பேயின்ற படத்துக்காகவோ ரெண்டு அதெல்லாம் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன விதங்களும் அந்த ஒவ்வொரு ஒரு சீன்ஸும் அதாவது நடித்த விதமும் தான் எனக்கு பிடிச்சது. அது கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த நடித்த திறமைகளும் அந்த படத்தினுடைய வெளிப்பாடும் குறிக்கும்ன்றதால் தான் இந்த பேய் இருக்க பயமேங்க என்ற படத்துக்கு நானும் வந்து முழு சம்மதம் தெரிவித்து தயாரிப்பாளராக இருந்து செயல்படுறேன். இல்லை இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து படம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் முடியல. மற்றபடி வந்து எல்லாமே வந்து நம்ம ஒரே எப்பயுமே 2 ஷெட்யூல் 3 ஷெட்யூல் பிரித்து போய் எடுத்துருவோம். அப்படி பிரித்து போய் எடுத்து பண்ணும்பொழுது அதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாமே இது வந்து எனக்கு 6வது படம், ஏற்கனவே 5 படம் பண்ணதால் எனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமாக பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக ப்ரொடியூசர் நிறைய பேர் ஒரு படத்தில் அவங்க தயாரிக்கிற படத்தில் ஒரு சின்ன கேமியா வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி படத்தில் ஒரு சின்ன கேமியா பண்ணுறீங்களா, இல்லை ஆசை இருக்கா உங்களுக்கு? இல்லை, அது நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க. பட் நான் ஏற்கனவே 5 படம் சொல்கிறேன். அந்த 5 படத்துலையும் நான் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். மேகமும் செல்லத்திட்டம், மனசை மௌனமும், மண்டபம், சோழலிங்கபுரம், அத்தனை படத்துலையும் நான் தான் ஹீரோவாக பண்ணேன். இந்த படத்தில் ஒருவேளை கார்த்திகே வந்து என்னையவே பயன்படுத்தணும்னு கூட வந்து பேசியிருக்கலாம். ஆனால் அவர் ஒவ்வொரு சீனும் அவர் சொல்லும் பொழுதும் அதை எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அதுக்காக அவர் செய்து காமிச்சு அந்த விதமும் எனக்கு பிடிச்சது. இல்லை தம்பி, நீ யங்ஸ்டராக இருக்க, நீ தான் இதை போய் பண்ணணும், நீயே பண்ணுன்னு சொன்னேன். அவர் இதில் ஹீரோவாக இருந்து பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. வெற்றி படமும் அமைச்சு கொடுத்துறது மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.